இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாகியலட்சுமி சீரியலில் நாளைக்கு தான் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை பாக்கியாக இருக்கு இன்றைக்கி நல்லா கூலாக வந்து ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பரிதாபமாக பேசி இருந்த எல்லா காசையும் இழந்துட்டாங்க ஸோ இழந்ததுக்கப்புறம் அந்த மெசேஜை கூட அவங்க படிக்கவே இல்லை இதில் நாளைக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வியர்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது பேங்க்கில் எதுவும் பணம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிட போது தெரிஞ்சு பேங்க்கில் வந்து யாரோ எடுத்திருக்காங்க சொல்லிட்டாங்கிற டீட்டெயில் தெரிஞ்சவங்க நான் தான் அப்படி தப்பு பண்ணனுங்கிறது தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசலில் எல்லா லேடிஸும் நிற்க போறாங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு தொலைஞ்சிருச்சின்னு சொன்னா பரவாயில்ல அவங்க முன்னாடியே வந்து வளர்ற மாதிரி இப்படி காசெல்லாம் காணாம போச்சுன்னு எதாவது சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் சம்பவம் செஞ்சு விட்டுரும் பெரிய பிரச்சனையாக போய்டும் என்ன போகுது இதுக்கப்புறம் ஈஸ்வரி ஏற்கனவே சும்மாவே எல்லாத்துக்கும் கத்துவாங்க அவங்க வாய்க்கியா ஜெயிச்சப்பறம் ஏதாச்சும் சொன்னாங்க அப்போ வந்து ஈஸ்வரி முகம் சோகமா இருந்துச்சுன்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் இவங்க காமிக்கல அதுக்கு பதிலாக இப்போ வந்து ஈஸ்வரி சும்மாவே ஆடுவாங்க சலங்கை கட்டி விட்டு ஆடுமா அப்படின்ன மாதிரி நாளைக்கு டான்ஸ் ஆடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க அவங்க நல்லா வளைச்சி வளச்சி இதுக்கு தானே அப்போவே சொன்னேன் கோபியும் சொன்னான் சொன்னால் கொஞ்சம் கூட கேட்கல கோபிங்க பார்த்தியா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சினைய ஆகிடுச்சி இவன் கையில் பத்து பைசா இல்லை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான் இவளுக்கு இப்போ இவ்வளோ போய் காசு அனுப்பியிருக்காங்க பாரு அப்படி இப்படின்னு கத்து இதுக்கப்புறம் இவரும் வந்து ரொம்ப கத்தி இந்த மாதிரி ஒரு அறிவு இருக்கா பாக்கியா அப்படின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது என் வாழ்க்கையில் எதுவுமே தான் நடக்காதா அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு பாக்கியா அழுதாங்கன்னா அந்த அழுகையிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதுதான் அந்த வாரத்தோட முக்கியமான விஷயமா இருக்கப்போகுது ஸோ நீங்கள் இந்த வார கதை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த கான்செப்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த பணம் திருட்டு போனது பணம் பேங்க் ஃப்ராட் அப்படிங்கிறத பற்றி நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒருவேளை திருப்பி காசு கிடச்சிருச்சு அப்படின்னா கிடச்சப்பறம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இவங்கலாம் வந்து கோபி ஈஸ்வர் எல்லாம் பேச கோபிக்கு இருக்க பண கஷ்டத்துக்கு இவங்க உதவலாம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அது சரினு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க